ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்.மனோஜ். இன்னைக்கு ஒரு குட்டி உடையும் பார்க்க போகிறோம், வாங்கோ பார்ப்போம். இந்த போர்டில் தான் ப்ரொனவுன்ஸ் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன், அதை பற்றி பார்ப்போம் வாங்கோ. இப்போ பாருங்க, நான் முதலாவது எழுதியிருக்கிற ப்ரொனவுன்ஸ் என்னன்னு சொல்லிச்சோம்னா சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் சொல்கிறது, அதாவது ஐ வி டூ தே ஹீ ஷீ இட். லெட் மீ ரிப்பீட் இட் அகெயின், ஐ வி யூ தே ஹீ ஷீ இட். இது வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேர்ட்ஸ் தெரியாமல் நீங்கள் ஆங்கிலம் படிக்கவே இயலாது, அவ்வளோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கோ, அதாவது ஐ ஐ ஐ என்னன்னு நான், வி நாங்கள், யூ நீ அல்ல நீங்கள், பொறாலை பார்த்தும் யூன்னு தான் சொல்லுவோம், பத்து பேரை பார்த்தும் யூன்னு தான் சொல்லுவோம், ரைட். சிங்குலரும் யூ தான், ப்ளூரலும் யூ தான், ரைட். தே அவர்கள், ஹீ அவன், ஷீ அவள், இட் இது அல்லது அது. இப்போ பாருங்கோ, இந்த ஐட வேர்ட்லேருந்து தான் மீன்ற வேர்ட் வந்து, அதாவது ஒரு சென்டென்ஸுக்கு முன்னுக்கு விரைக்க ஐ வி யூ தேன்னு வரும், ஒரு வசனத்துக்கு முன்னுக்கு விரைக்க ஐ வி யூ தே ஹீ ஷீ இட்னு வரும், அதுவே வசனத்துக்கு பின்னுக்கு வாழண்டா ஆப்ஜெக்ட் ஆகாண்டா இப்படி வரும், மீ அஸ் யூ தெம் ஹிம் ஹர் இட்ன்னு வரும், சரியா? ஆப்ஜெக்டாக விரைக்க. அப்போ இதை ஐ வி யூ தே இது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், இது வந்து நாங்கள் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் சொல்லுவோம். இப்போ இந்த மீனிங்கை பார்ப்போம் வாங்கோ. ஸோ மீன் சொல்லி சொன்னேன்டா என்னை அல்லது என்னால். Do you know me? என்னை உங்களுக்கு தெரியுமா? It was written by me. இது என்னால் எழுதப்பட்டது. So me means என்னை அல்லது என்னால். Us, எங்களை அல்லது எங்களால். You do தான், உன்னை அல்ல உன்னால். Them, do you know them? அவர்களை உனக்கு தெரியுமா? It was written by them. இது அவர்களால் எழுதப்பட்டது. So them, அவர்களை அல்லது அவர்களால். Him, அவனை அல்லது அவனால். Do you know him? அவனை உனக்கு தெரியுமா? ஹர், அவளை அல்லது அவளால். ஸோ பாய்ஸுக்கு ஹிம், கேர்ள்ஸுக்கு ஹர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட், இதை அல்லது இதனால் என்று வரும், சரியா? அப்போ இது வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஏன் சொல்லி சொன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனிங் உடைய உடைய உடையன்னு வரும். பாருங்கோ, மைன் என்னுடைய, திஸ் பென் இஸ் மைன், திஸ் மார்க்கப் பென் இஸ் மைன், இது என்னுடையது. திஸ் கிளாஸ் ரூம் இஸ் மைன், என்னுடையது. அவர்ஸ், எங்களுடையது. அவர்ஸ்ன்னு சொல்லி சொன்ன என்னண்டா எங்களுடையது, அவர்ஸ். அடுத்தது பாருங்க, யுவர்ஸ், உன்னுடையது அல்லது உங்களுடையது, யுவர்ஸ். தேர்ஸ், அவர்களுடையது. ஹிஸ், அவனுடையது. ஹர்ஸ், அவளுடையது. இட்ஸ், இதனுடையது. ஸோ லெட் மீ ரிப்பீட் இட். ஐ, நான், வி நாங்கள், ஜூ நீ அல்லது நீங்கள். ஒரு ஆளை பார்த்து ஜூன் தான் சொல்லுவோம், பத்து பேரை பார்த்து ஜூன் தான் சொல்லுவோம். ஸோ ஜூ மீன்ஸ் நீ அல்ல நீங்கள். தே அவர்கள், ஹீ அவன், ஷீ அவள், இட் இது. இந்த ஐலேருந்து தான் என்ன வந்ததுன்னா மீ, என்னை அல்ல என்னால். அஸ், வீலேருந்து அஸ் வந்தது, எங்களை அல்லது எங்களால். ஜூ, உன்னை அல்ல உன்னால். தெம், அவர்களை அல்ல அவர்களால். ஹிம், அவனை அல்லது அவனால். ஹ, அவளை அல்லது அவளால். இட், இதனை அல்லது இதனால். அடுத்து வந்து பாருங்க, பொசசிவ் எல்லாம் உடைய உடையன்னு வரப்போகுது. பாருங்கோ, மைன் என்னுடையது, அவர்ஸ் எங்களுடையது, ஜுவர்ஸ் உன்னுடையது அல்லது உங்களுடையது, தேர்ஸ் அவர்களுடையது, ஹிஸ் அவனுடையது, ஹர்ஸ் அவளுடையது, அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் இதனுடையது. இப்போ பாருங்கோ, மை பென் என்னுடைய பேனை, ரைட். மை பென், அவர் ஸ்கூல் எங்களுடைய வீடு, அவர் ஸ்கூல். யுவர் கார், உன்னுடைய கார். தேர் ஹோம், அவர்களுடைய வீடு. ஹிஸ் ஷர்ட், அவனுடைய ஷர்ட். ஹர் ஃப்ளவர், அவளுடைய பூ. அண்ட் இட்ஸ் டெயில், இதனுடைய வால். இதை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் என்று சொல்ல மாட்டோம், அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லுவோம், ரைட். ஸோ மை கார், மை ரோட், மை பெட்ரோல்னு சொல்கிறேன் இல்லையா. மை கார், மை ரோட், மை பெட்ரோல். My car, my road, my petrol. என்னுடைய, my pen, our school, your car, their home, his shirt, her flower, and its tail. Right? பார்த்தீங்கன்னு சொன்னா செல்ஃப் ப்ரொனவுன் சொல்றது, அதாவது எல்லாம் செல்ஃப் செல்ஃப் வரும். பாருங்கோ, மை செல்ஃப், நானாகவே. ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் மை செல்ஃப், நான் ஆங்கிலத்தை வந்து நான் நானாகவே கற்றுக்கொண்டேன். மை செல்ஃப், நானாகவே. Right? Ourselves, நாங்களாகவே. Ourselves என்றால் நாங்களாகவே. Yourself என்றால் நீயாகவே. Did you do it by yourself? நீயாவே செய்தியா? Yourselves, நீங்களாகவே. என்ன நாங்கள் பார்த்து, நாங்கள்
ஒராளுக்கும் யூ தான், பத்து பேருக்கும் யூ தான். அப்போ ஒராளை பார்த்து கேட்டால் யுவர் செல்ஃப்னு கேட்போம், பத்து பேருக்கு பார்த்து கேட்டால் யுவர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ரைட். தெம் செல்ஸ் அவர்களாகவே, ஹிம் செல்ஃப் அவனாகவே, ஹர் செல்ஃப் அவளாகவே, அண்ட் இட் செல்ஃப் இதாகவே. ஸோ லெட் மீ ரிப்பீட் த செல்ஃப் ப்ரொனவுன்ஸ். மை செல்ஃப், அவர் செல்ஸ், யுவர் செல்ஃப் ஆர் யுவர் செல்ஸ், தெம் செல்ஸ், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப் அண்ட் இட் செல்ஃப். மீண்டும் இன்னொரு சூப்பரான எபிசோடோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் ஹேவ் நைஸ் டே, பை பை. பட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர் மனோஜ். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்த்து ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளும்.